அவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும்ங்கண்ணா, மூணு டைம் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி 5 மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வரும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம், தெலங்கானா. அன்னைக்கு தெரியுங்கண்ணா, இந்தி கூட்டணி ஒன்றாக சேர்ந்தும் 5 மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த முடியாது. எல்லாத்துலேயும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் எல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். நன்றிங்க. அது வானத்தேக்கா அவங்க சட்டமன்றத்தில் பேசினாங்க, மைக் ஆஃப் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பேசும்பொழுது அதை வந்து கருத்தை வந்து தடுத்தாங்க. வெளியே வந்து பத்திரிகையில் சட்டமன்றத்துக்குள்ளே பேச வேண்டியதை வானத்தேக்கா மிக தெளிவாக பேசினாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த கேள்வி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடிங்க, நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஸ்பீக்கர் அவர்கள் ஒரு கண்ணியமான இருக்கையில் இருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களுமே வெளியே சொல்லப்பட்டு அந்த சட்டமன்ற வளாகத்தில் பேசப்பட்டு அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு அது போகணும். முதலமைச்சருக்கு தெரியணும் தமிழக மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. இன்றைக்கி வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் 2 முறை பேசும்பொழுது கூட மைக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரே டிபேட்டில் பேசுகிற மாதிரி அவரே ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அந்த கருத்தை அவரே திணிக்கிறாரு. இந்த கருத்து தான் பாரதிய ஜனதா கட்சியார் கருத்தான் அவரே சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி வழிநடப்பு செய்த பிறகு நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஸ்பீக்கர் அவர்கள் உண்மையாலுமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் சமமான நேரமும் சமமான வாய்ப்பும் கொடுக்குறாங்களா அப்படின்னு. இரண்டாவது உங்களுடைய கேள்விக்குங்கன்னா, நம்மை பொறுத்தவரை ஒரு தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. மதமாக பார்க்கலிங்கண்ணா, தீவிரவாதத்தை தீவிரமாக பார்க்கும். கோயம்புத்தூரில் இன்னைக்கு டெரர் மாடியூல்ஸு, டெரர் இன்ஃப்ரா அப்படியே இருக்குது. அது இன்னும் அப்படியே கெட்டு போகலிங்கண்ணா, அப்படியே இருக்குது. என்ஐஏவனுடைய 2வது சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, நம்முடைய கோட்டைமேடு அந்த சூசைட் பிளாஸ்ட். அதில் மிக தெளிவாக இந்த மாடியூல்ஸ் பற்றியெல்லாம் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 42 இடத்துல ரைட் நடந்தது. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை இட் இஸ் சிட்டிங் ஆன் அ டிக்கிங் டைம் பாம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தீவிரவாதத்தால் கைது செய்யப்பட்ட சில பேர்த்த ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் மதத்தின் அடிப்படையில் பேசலை. தீவிரவாதிகள் மக்களுடைய உயிரை எடுக்க துணிந்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கண்ணா. அவங்களுக்கு எந்த காலத்தில் மன்னிப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அன்பார்டனபிள் க்ரைம். அவங்க சிறையில் தான் இருக்கணும். தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் பூச பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. ஆனால் தீவிரவாதிகளுக்கு பொதுவெளியிலே இடம் இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. இதை வந்து சட்டமன்றத்தில் பேச விடலை. இருந்தும் வெளியே சட்டமன்றத்தில் பேச விரும்பியதை அக்கா வானதி அக்கா அவர்கள் மீடியா நண்பர்கள்ட்ட மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கண் திறந்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எப்படி தமிழகம் இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ்ஐனுடைய டெரர் மாடியூலில் இருக்குது, ரடாரில் இருக்குது, ஏகப்பட்ட பேர் ஆன்லைன் சிம்பத்தைசராக மாறுறாங்க, மூளைச்சவை செலவை செய்யப்படுறாங்க, இந்த நேரத்தில் இது தேவையான பேச்சா என்பதை முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக விடுவிக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆளுநர் திரு மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியை ரொம்ப ஆழமாக பார்த்தவர். ஏன்னா ஃபைனலாக அவருடைய கையெழுத்துக்கு போகும். ஸோ நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் தமிழகத்திற்கு எதிரான எந்த ஒரு கையெழுத்தும் போட மாட்டார், இதை தீவிரவாத குரூப்பை வெளியே விட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.